ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பம்ப்கின் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னென்னா, எப்பயுமே அக்டோபர் எண்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அங்கங்கே பம்ப்கின் எல்லாம் வச்சு, கார்ன்மேஸ் வச்சு, ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் நாங்களே வந்து முடிகிற டைமில் தான் போனோம், அதனால் வந்துட்டு சரி மிஸ் பண்ணாமல் போயிடலாம் அப்படி சொல்லிட்டு போயாச்சு. ஸோ நாங்கள் போன வீக் தான் கடைசி, அதுக்கு நெக்ஸ்ட்டு வீக் வந்துட்டு எங்களால் போக முடியாது சொல்லிட்டு நாங்கள் ஸோ அந்த வீக்கே போயிட்டோம். ஸோ இங்கே வந்து இந்த கார்ன் மேஸு, பம்ப்கின் பேட்ச் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸு. ஸோ அவ்வளோ கூட்டம், அது பார்த்தா கோவிட் இருக்க மாதிரியே தெரியல. எல்லோரும் ரொம்ப சகஜமாக தான் இருந்தாங்க, மாஸ்க் கூட யாருமே போட்ட மாதிரி தெரியல, சோஷியல் டிஸ்டன்சிங்கும் மெயின்டைன் பண்ணல. ஸோ அவ்வளோ கூட்டம் அங்கே. நாங்கள் வந்து ஒரு மதியம் 1:00 கிளம்பியிருப்போம். ஸோ அங்கே போகிறதுக்கே ஒரு 2:00 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பயங்கர வெயில் அடிச்சுது. ஸோ சுற்றி சுற்றி வந்து பம்ப்கின் பேட்ச் கிட்ட பம்ப்கின் அங்கங்கே அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் நல்லா பிக்ஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு. ஸோ இங்கே கொடுத்தா தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டே டைமில் இருக்கிறத விட நீங்கள் நைட் டைம் போனீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் வந்து ஹாஃப் தான். ஸோ டே டைமில் என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை விட வந்து நைட் வந்து அதுக்கு பாதி தான் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் பார்த்தோம். ஸோ வந்து நைட்டுமே நல்லாயிருக்கும், டே டைமும் நல்லாயிருக்கும், நைட்டுமே நல்லாயிருக்கும். நைட் ஃபுல்லாக லைட்ஸாக இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்கும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ தான், இந்த இடம் ஃபுல்லாக பம்ப்கின் எல்லாம் வச்சு அங்கங்கே சேர்ஸ் போட்டு, ஸோ வந்து டெக்கரேட் பண்ணி அந்த சேர்ஸ்லாம் உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இந்த மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணியிருந்தோம். அங்கே வந்து டிராக்டரெல்லாம் நிற்க வச்சுட்டு, ஸோ நம்ம ஊரில் நம்ம நிறையா டிராக்டர் பார்த்துருப்போம் கரெக்டாக, பட் ஆனால் இங்கே வந்துட்டு இந்த இதுனாலே பம்ப்கின் பேட்ச்னாலே அங்கே டிராக்டர் ஓடுதா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் வந்து அது ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க மாதிரி கூட தெரியல. இப்படி ஆனால் ஒரு ஃபோட்டோக்காக அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்கிறதால எல்லோரும் போய் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அது மேலே வந்துட்டு ட்ரைவ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் பம்ப்கின் தான் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பம்ப்கின் வந்து நம்மளுக்கு வேணும்னா நம்ம அந்த பம்ப்கினும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எல்லாருமே வந்து வாங்கிட்டு தான் போனாங்க. அங்கேருந்து நிறையா பம்ப்கின் வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பம்ப்கினை வச்சு நிறையா பண்ணுவாங்க ஹாலோவீன் டைமில். ஸோ அக்டோபர் 31st தான் ஹாலோவீன் வருது. ஸோ அதனால தான் அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து பம்ப்கின் வாங்கி கொண்டு போய் ஹாலோவீனுக்கு வந்து பம்ப்கின் பை அதெல்லாம் வந்து முக்கியமாக பண்ணுவாங்க இங்கே. ஸோ அதனால் வந்து ஆளாளுக்கு வந்து 2-3 பம்ப்கின் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் வந்திருந்தால் பாப்கார்ன் ஷாப், அதுக்கப்புறம் பம்ப்கின் ஷாப், ஃப்ளவர் ஷாப், என்னென்ன வேணுமோ எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஐஸ் டீ, நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். தென் வந்துட்டு ஸோ நார்மல் கார்னே வந்துட்டு நம்மளுக்கு நெருப்பில் சுட்டு தருவாங்களா அந்த மாதிரி கார்ன் இதெல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் வந்து தனியாக வச்சுருந்தாங்க பொக்கே ஷாப், இதெல்லாம் இல்லாமல் அந்த பக்கம் தனியாக ஃபார்ம் அனிமல்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போகணுன்னா வந்து ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு. அந்த ப்ளே ஏரியாக்குள்ளே வந்துட்டு அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, அங்கே கார்ன் மேஸுன்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போகணுன்னா நம்ம ரூட் எப்படி போகிறதுனே தெரியாது. ஸோ நம்ம இந்த வழியாக போய் அந்த வழியாக எக்ஸிட்டில் வரணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வழி கண்டுபிடிச்சாதான் வந்துட்டு நம்மளால் வந்து வெளியே வர முடியும், இல்லைன்னா சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அங்கே போனால் டெட் எண்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் போய் பார்க்கணும், இங்கே வழி வரதா பார்க்கணும், இங்கேயும் வராது. ஸோ இந்த மாதிரி த்ரூ அவுட் அந்த எக்ஸிட் வர வரைக்கும் நீங்கள் தேடிட்டே இருக்கணும். அது வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நாங்கள் போயிட்டு, நாங்கள் 2-3 வாட்டி போயிட்டோம். ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதை. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து கிட்ஸ்க்காக தான் வருது. எல்லாம் வந்து எக்ஸிட் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் வெளியும் வந்தாச்சு. அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. கிட்ஸ்க்காக வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் வச்சுருப்பாங்க எக்ஸிட்டை. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த சைட் நான் சொல்லியிருந்தேன்லையே, பம்ப்கின் பிளான்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு. ஸோ இந்த சைட் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ், பிளான்ஸ், இந்த செக்ஷன் இது ஃபுல்லாக. ஸோ இங்கே உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஏரியா அது ஃபுல்லாகவே. ஸோ இது நீட்டாக ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க செக்ஷன் செக்ஷனாக. அங்கே போய் நின்று நம்ம ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃப்ளவர் ஷாப் மாதிரி ஒரு வண்டி மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது முன்னாடி நின்று கூட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து யார் யாருக்கு எங்கெங்கே பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ இதான் வந்து அந்த ஃப்ளவர் வந்து லைனாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டைப் ஃப்ளவர் தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதில் அழகாக வந்து ஹனிபீலாம் உட்காந்து அடுத்து வந்து நம்ம பங்குக்கு நம்ம கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் முன்னாடி ஒரு சேர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே உட்காந்து நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
ஸோ நான் வந்து ஒரு சேர் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, வரும்போது ஸோ ஃபுல்லாக சுற்றி வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல தான் நான் இப்போ உட்காந்து ஃப்ளவர் ஷாப் மாதிரி போர்டெல்லாம் வச்சு சுற்றி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் உட்காந்து நான் ஃபோட்டோ எடுத்துட்ருக்கேன். ஃப்ளவர் ரோ ஃபுல்லாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பம்ப்கின் பிளான்ஸ் இருந்துச்சு, அது தவிர பக்கத்தில் கார்ன்மேஸ் இருந்துச்சு, இதெல்லாம் தான் இருந்துச்சு ஃபுல்லாக. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா நாங்கள் வந்துட்டு திரும்ப கார்ன்மேஸ் இன்னொரு வாட்டி போடலாம் அப்படின்னு நினச்சதான் சொன்னேன். நான் கிட்ஸை வந்து ஒரு 2-3 times கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ செகண்ட் டைம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து திரும்ப நின்று இங்கே ஒரு டிராக்டர் இருந்துச்சு கார்ன்மேஸ் பக்கத்தில், ஸோ அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அடுத்து வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இவனை கொஞ்சம் பம்ப்கினோடு விளையாட விடலாம், ஸோ வந்து கொஞ்சம் வந்து விளையாடட்டும் அப்படின்னு நினச்சா அவன் கொஞ்சம் சரியாக விளையாடலை, கொஞ்சம் அப்போ தான் தூங்கி இருந்ததால் வந்துட்டு கொஞ்சம் மூட் சரியில்லாமல் இருந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பித்தான். அப்புறம் வந்து அந்த பம்ப்கினை விட்டு வர்றதுக்கே ஒரே அழுகு, அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அங்கே விளையாண்டுட்டு இருந்தான். ஃபஸ்ட் வந்து நாங்கள் வந்து கிட்ஸ் பிளே ஏரியாவுக்கு போனோம். ஸோ அந்த சைட் வந்துட்டு ஃபார்ம் அனிமல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போனால் வந்து கிட்ஸ் பிளே ஏரியா வந்துச்சு. அங்கே வந்து கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஃபார்ம்குள்ளே போகிறதுக்காக டிராக்டர் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து 1.5 hours வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் அது வரைக்கும் கிட்ஸ் வந்து ப்ளே பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டு ப்ளே பண்ண விட்டாச்சு. ஸோ இது வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவுட்டோரில் வந்து ப்ளே பண்ணுறது. இதுக்கப்புறம் வந்து இதுதான் ஃபார்ம், இதுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போனாங்க டிராக்டரில், ஃபுல்லாக ஒரு சுற்றி சுற்றி காமிச்சாங்க. அதுக்குள்ளே வந்து கவு டாங்கி இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கவுக்கு வந்து போயிட்டு ஃபீட் பண்ணுறது, டாங்கிக்கு வந்து போயிட்டு ஃபீட் பண்ணுறது, அவங்களே வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க, ப்ரெட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நாங்கள் போயிட்டு ஃபீட் பண்ணோம் டிராக்டரில் போயிட்டு. ஸோ அந்த சைடில் வந்து அனிமல்ஸ் வந்து நாங்கள் போய் குழந்தைங்களாம் பார்க்குறதுக்காக பெரியவங்க பார்க்குறதுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ வந்து ஒரே ஒரு லாமா இருந்துச்சு அந்த பக்கம். அதுக்கடுத்தது வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் இருந்துச்சு. இந்த பிக் 2-3 pig வச்சுருந்தாங்க, அப்புறம் ஒரு 2-3 goat வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்கன் இருந்துச்சு. ஸோ அந்த சிக்கனே வந்து நான் ரொம்ப நேரம் தேடினேன் அதுக்குள்ளே சிக்கன் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக. ஸோ கடைசியாக அப்புறமா வந்துட்டு நான் சிக்கனை கண்டுபிடிச்சேன், ஓ சிக்கன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஸ்பாட்அவுட் பண்ணேன் நான். வந்து இங்கே வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இங்கே டேர்ன் வந்துருச்சு, நாங்கள் வந்து இப்போ டிராக்டருக்குள்ளே ஏறிட்டோம். ஸோ வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த டிராக்டருக்குள்ளார. அதுக்கப்புறம் வந்து டிராக்டர் ஒரு பெரிய ரவுண்ட் அடித்து காட்டினாங்க. ஸோ போகிற வழியில் வந்து கவு இருந்துச்சு, ஃபஸ்ட்டு கவு இருக்கிற இடத்துல நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து கவுக்கு வந்து ப்ரெட்டெல்லாம் கொடுத்து ஃபீட் பண்ண சொன்னாங்க கிட்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து நாங்கள் போனது வந்து கவு நிறுத்தி வச்சுருந்த இடம் தான். ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு நிறைய கவுஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் வந்து ப்ரெட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று கையில் கொடுத்தாங்க ஃபீட் பண்ண சொல்லி. ஸோ அன்றைக்கி வந்து அந்த கவும் டாங்கியும் வந்து ஏகப்பட்ட என்ன சொல்கிறது பயங்கரமாக எல்லோரும் கொடுத்து கொடுத்து ஒரு லெவலுக்கு மேலே அவங்க சொல்லிட்டாங்க, நிறைய கொடுக்காதீங்க, ஒரு கவுக்கு ஒன்று கொடுங்க, டாங்கிக்குனா ஒரு டாங்கிக்கு ஒன்று கொடுங்க. ஸோ ஆல்ரெடி நீங்களே பார்க்குறீங்க காலையிலேருந்து எல்லோரும் மாற்றி மாற்றி ரொம்ப வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கிற கவுக்கும் டாங்கிக்கும் அதனால் வந்துட்டு ரொம்ப லிமிட்டடாக கொடுங்க, ஜாஸ்தியாக கொடுக்காதீங்க அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க கவுக்கு போயிட்டு ஃபீட் பண்ணதை. அவங்களாம் வந்து ரொம்ப தைரியமாக தான் கொடுத்தாங்க, பட் ஆனால் வந்து எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நான் கொடுக்க போயிட்டு 2-3 times ரிவர்ஸ் வந்துட்டேன், அதுக்கப்புறமா தான் கொடுத்தேன். அடுத்து வந்து டாங்கி ஸ்பாட் வந்துருச்சு. அடுத்து வந்து டாங்கி வந்து ரொம்ப இன்னும் வந்து டாங்கிக்கு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது எங்களுக்கே தெரிஞ்சுது டாங்கி காலையிலேருந்து ஒரே இருக்கிறது ஒரு 4-5 டாங்கிக்கு தான், அதுக்கு மாற்றி மாற்றி எல்லோரும் ஃபீட் பண்ணி அந்த டாங்கி அன்னைக்கு தான் வந்து அவ்வளோ வயிறு வந்து பெருசாக இருந்துச்சு. எங்களுக்கே பார்க்கும்போது அது ரியலைஸ் ஆச்சு, அதனால நாங்களும் நிறையா கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்தோம். அவ்வளோதான் வந்து எங்கள் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்துட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. எங்களுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் நினச்சோம் டே டைமில் தான் நிறைய பேர் வராங்கன்னு பார்த்தா டே டைமில் ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருந்தாங்க. நாங்கள் வெளியே போகும்போது செம்ம பெரிய கியூ, இங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே வரையும் நின்றுட்டு இருந்தாங்க எல்லோரும் மக்கள்லாம் வந்துட்டு. ஓகே ஒருவேளை எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சது நிறைய பேர் வந்து நைட்டுக்கு தான் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு டே டைமை விட அப்படின்றது எங்களுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. சரி ஓகே எனிவேஸாக டே டைம் வந்தாச்சு, நெக்ஸ்ட் டைம் நைட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப உங்களை எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய் பாய், டேக் கேர்.
See, there, see. That is called a dirt.